ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலங்களில் பழைய ஏற்பாட்டிலிருந்து சங்கீதம் 119 சங்கீதத்தை வேத வாசிப்பாக வாசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 119 சங்கீதத்தை குறித்து ஒரு சில குறிப்புகளை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 14:15 வசனம் இவ்விதமாக சொல்கிறது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஒரு மனிதன், நான் ஆண்டவரிடம் அன்பு வைக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வது என்பதாகும். இவ்விதமான ஒரு காரியத்தில்தான் இந்த சங்கீதம் 119 ஆனது உருவாக்கப்பட்டது. சாலமோ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எருசலேமில் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயம் தெய்வ மகிமையினால் நிறைந்து இருந்தது. இந்த ஆலயமானது ஒரு காலகட்டத்திலே நேபுகாத்நேச்சரால் அழிக்கப்பட்டது. பாபிலோன் அரசனால் யூதர்கள் சிறையாக அங்கே எடுத்து செல்லப்பட்டார்கள். அவர்கள் திரும்பவும் யூதயா தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். ஆலயத்தை கட்டுகிறார்கள். எருசலேமுக்கும் இந்த பாபிலோன் தேசத்துக்கும் உள்ள இடைவெளி 800 கிலோமீட்டர். கிமு 500 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 500 ஆண்டில் நாடு திரும்பிய யூதர்கள் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். அவர்கள் புதிய ஆலயத்திலே இறைவனை பாடுவதற்காக அவர்கள் பாடல்களை இயற்றுகிறார்கள். இவற்றிலே சில காரியங்கள், சில பாடல்கள் தாவீது, மோசே, ஏசாயா இவர்களை கொண்டு எழுதப்பட்ட ஒரு காரியம். நீங்கள் வேதாந்தத்தை பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 119 எல்லா அதிகாரங்களை விட ஒரு நீளமான ஒரு அதிகாரம். 176 வார்த்தைகளை கொண்டது, வசனங்களை கொண்டது அந்த 119 சங்கீதம். இது எவ்விதமாக எழுதினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பலவிதமான கருத்துகள் நிலவுகிறது. அதனை விளக்க உரையில் இவ்விதமாக சொல்கிறார்கள். வெவ்வேறு மனிதர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். அவையெல்லாம் ஒன்று கோர்க்கப்பட்டு சங்கீதம் 119 மாறியது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள், எழுத்தார்கள், இது ஏஸ்ரா அவர்கள் எழுதிய சங்கீதமாக இருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், எபிரேய பாஷையிலே 22 எழுத்துகள் முதன்மையான எழுத்துகளாக, அல்பபெட்ஸாக இருக்கிறது. அதனால்
அந்த எழுத்தின் அகரவரிசையிலே அலைன் பீத் இன்னும் அந்த வரிசையிலே எட்டு எட்டு வசனங்களாக அவை எழுதப்பட்டது. இருபத்தி இரண்டு இப்போ தமிழிலே என்று சொல்கிறோமே, இதை போன்று எபிரேய பாஷையிலே இருபத்தி இரண்டு அல்பபெட்டிகள் அங்கே இருந்ததாகவும் அதனுடைய சீர்வரிசையிலே இது எழுதப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தொடக்கமாக ஆ என்று தொடங்கினால் ஆ, அது அவர்கள் முதல் எழுத்து அல, இரண்டாவது பெத். இவ்விதமாக ஒவ்வொரு எழுத்துக்கு ஏற்றார் பல எட்டு எட்டு வசனங்களாக வார்த்தைகளாக அவை உருவாக்கப்பட்டு அது சங்கீதமாக எழுதினார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் டிரான்ஸ்லேஷன் இவைகளில் அவைகளெல்லாம் பார்ப்பது இல்லை. அவற்றை விட முக்கியமானது கருத்துகளும் காரியங்களும். எட்டு முக்கியமான வார்த்தைகள் இந்த சங்கீதத்திலே அழுத்தமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு சிறு குறிப்பு சங்கீதம் நூற்றி பத்தொன்பதை குறித்து. தேவன்தாமே இவ்விதமான காரியங்களை நமக்கு ஆசிர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.